தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கார்த்திக் பேசுகிறேன். இந்த காணொலி எதற்கு அப்படின்னா, தமிழரின் தொன்மையான தாய்க்குடி, அதாவது நம்ம குறவர் வேட்டுவர் இவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவர்களை எல்லாம் திட்டமிட்டே மறைத்து, திட்டமிட்டே தமிழரின் தாய்க்குடியான குறவர் வேட்டுவர்களை அழிக்க நினைக்கும் சூழ்ச்சி. அதாவது இங்கே என்ன வடுக அரசியல், அதாவது இந்த திராவிட அரசியல் என்ன செய்ய துடிக்கிறது அப்படிங்கிறத அந்த அரசியலை பேசுகிறதுக்காக தான் இந்த காணொலி. முக்கியமாக வந்து நம்ம தம்பி குறவர் யுவனுக்கு வந்து நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து தம்பி குறவர் யுவன்கிட்ட வந்து யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சில விடயங்கள் வந்து அவர் என்கிட்ட பகிரும்போது எனக்கு வந்து நிறைய சந்தேகம் வந்தது. அதை வச்சு அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது ஒரு சில விடயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழர் குடிப்பட்டியலில் போய் என்ன ஏன் இப்படி இருக்குது நடக்குதுன்னெலாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு முழு பூசணிக்காயை வந்து சோத்தில் மறைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி திட்டமிட்டே தமிழர்களின் தாய்க்குடியை இவர்கள் நரிக்காரர், நரிக்காரன், அதாவது அந்த நரிக்குறவன்கிறதே தவறான சொல், ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா நரிக்காரர்களை நரிக்குறவர் என்று அடையாளப்படுத்தி தமிழரின் தொன்மையான தாய்க்குடியான குறவர்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய திராவிட அரசியல். இது என்ன, அதாவது திராவிடம் நம்ம சொல்லக்கூடாது, வடுக அரசியல் தான் நம்ம சொல்லணும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தயவு செய்து ஆரியன் திராவிடன் என்று பேசாதீர்கள். வடுகனே ஆரியன், வடுகனே திராவிடன். ஏன்னா இவனுக்கு அரசியல் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வந்து கோர்வையாக வந்து ஒவ்வொரு இதையாக நம்ம சிந்திச்சுக்கிட்டு வர இவங்க, இது வந்து ஒரு மிக பெரிய மாஸ்டர் பிளான், மாஸ்டர் திட்டம், தமிழர் இனத்தை எப்படி அழிப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டத்தை தான் இவங்க வந்து சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இதை பற்றி நம்ம பார்ப்போம். குறவர் அப்படிங்கிறதுனா, அதாவது இப்போ சங்ககால இலக்கியங்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குறிஞ்சி திணை, அதில் வந்து குறவர் வேட்டுவர் இவங்க எல்லாத்தையும் தான் அந்த இதில் நம்ம சங்க இலக்கியத்துலலாம் எழுதி வச்சுருக்காங்க. ஏன் இதில் எனக்கு என்ன கேள்வி இருக்குது அப்படின்னா, இந்த குறவர்களை அதுவும் நீங்கள் வந்து நம்ம குடிப்பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நீங்களே எடுத்துக்கலாம், இது ஒன்றும் பெரிய விடயம்லாம் கிடையாது, நம்ம இணையதளத்திலே எல்லாமே கிடைக்குது. நீங்கள் வந்து நீங்கள் அதை பதிவிறக்கம் செஞ்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே புரியும், குறவர்கள், அதாவது தமிழரின் தாய்க்குடியான குறவர்கள் எல்லா பிரிவுலையும் இருக்காங்க. அதாவது எஸ்டியில் இருக்காங்க, எஸ்சியில் இருக்காங்க, எம்பிசியில் இருக்காங்க, பிசியில் இருக்காங்க, டிஎன்சியில் இருக்காங்க. இதை மாதிரி கிட்டத்தட்ட 20-25 மேலே குறவர்களை வந்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இதுலேயும் வந்து பிச்சு பிச்சு சேர்த்துருக்காங்க. இது வந்து ஏன் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க தோணுது முதல்ல. ரெண்டாவது, இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்ம எஸ்டி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த எஸ்டியில் வந்து குறிச்சான், மலையறையன், மலைவேடன், மலைக்குறவன், கொச்சுவேளன், இது எல்லாமே வந்து மலையாளி அப்படிங்கிற ஒரு, அதாவது என்ன சொன்னால் கேரளா எடுத்துகிட்டு போயிட்டான். எப்படி எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர் குடிப்பட்டியலில் வந்து மலையறையன், மலைவேடன், மலைக்குறவன், அதுக்கப்புறம் குறிச்சான், இது எல்லாம் வந்து தூய தமிழ் பெயர்கள். குறிஞ்சானை தான் அவன் குறிச்சான்ட்டான், ஆனால் இதை மலையாளிகள் சொந்தம் கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். நம்ம விட்டுட்டோம், நம்ம கேட்காம விட்டுட்டோம். ஏன்னா இந்த மலைவேடன், மலையறையன், மலைக்குறவன்லாம் நம்ம வரலாறு சொல்லணும். இப்போ இது இந்த நம் இந்த குடிகளெல்லாம் வந்து நம்ம தாரவாத்து கொடுத்ததுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்காலத்தில் மலைவேடன், மலைக்குறவன், மலையறையர்லாம் வந்து மலையாளிங்க தான், தமிழர்களே வந்து அங்கேருந்து தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டயே திருப்புவானுங்க. அந்த நோக்கம்தான், ஏன்னா இது நம்ம வரலாறு, நம்ம கண்ணு முன்னாலே அழிக்கிறது தமிழர்களுக்கு தெரியலைங்க. நம்ம எல்லாமே சரி ஓகே மலையாளியா, மலையாளத்துக்கு போயிருச்சா அப்படின்னு வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறோம். ஆனால் இதில் ஒவ்வொரு விஷயமுமே அரசியல், தமிழர்களின் தொன்மையை திட்டமிட்டே அழிப்பதற்கான அரசியல். அதை தான் இங்கே புரிஞ்சுக்கணும். இது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வடுகர் கருணாநிதி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் இதில் ஆரம்பித்து வச்சுருக்கார். அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஆரியனை விட ஆரியன் என்று தயவுசெய்து சொல்லாதீர்கள், வடுகன் என்றே சொல்லுங்கள், அவனே ஆரியன், அவனே திராவிடன். இந்த அரசியலை எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1960 கருணாநிதி தயாரிச்சு ஒரு படத்தை வெளியிடுறாரு.
அதில் என்னத்தை காமிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறவஞ்சி அப்படிங்கிற படத்தில் நரிக்காரரின் வாழ்க்கையை காமித்து குறவர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை வந்து தமிழர் மனசில் வந்து சினிமா மூலமாக விதைக்கிறார்கள். இது முதல் அயோக்கியத்தனம். நரிக்காரனுக்கும் குறவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் இன்று அவர்கள் எம்பிசி பட்டியலில் பட்டியல் எண் 24 நரிக்குறவன் என்கிற அடையாளத்தில் அவர்கள் இடஒதுக்கீட்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை ஆரம்பித்து வச்சது யாரு? இந்த வடுகன் கருணாநிதி. இதன் தொடர்ச்சியாக திருப்பியும் வந்து இந்த சினிமா மூலமாக வந்து தமிழர்களை வந்து முட்டாளாக்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தெலுங்கு பிராமணர் ஜெமினி கணேசன் ஒரு படம் நடிக்கிறார் 1972. அதில் என்ன அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, அதில் வந்து என்ன நடக்குது, அந்த படத்தோட பேர் வந்து குறத்தி மகன். அதுலேயும் வந்து நரிக்காரரின் வாழ்க்கையை காண்பித்து குறவர் என்று அடையாளப்படுத்தி தமிழர்களை மூல செலவை செஞ்சு முட்டாளாக்குறானுங்க. திருப்பி இந்த படத்தை வச்சு இந்த வடுகனுங்க முடிஞ்சுதா? இப்போ அதன் தொடர்ச்சியாக திரும்ப என்ன பண்ணுறாங்க அப்படி, இப்போ வந்து நம்ம தாய்குடி குறவர்கள் வந்து தமிழர் குடிகள்லாம் வந்து இப்போ நிறைய பேர் பேசுகிறதுனால குறவர்கள் நம்ம தாய்குடி குறவர்களுக்கும் நிறைய விழிப்புணர்வு வந்து நிறைய விடயம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து தன் வரலாறை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம தமிழர் குடிகளும் எல்லாருமே வந்து தாய்குடி அப்படின்னு சொல்லிட்டு குறவர் வேட்டுவர் எல்லாருக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேச ஆரம்பித்ததுனால இப்போ அதே கேடுகட்ட இந்த சினிமா அப்படிங்கிற ஒரு விடயத்தை வைத்து இந்த விசை சேதுபதினு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு படம் நடிக்க போகிறார். இப்போ படத்தோட பேர் குறவர். ஆனால் அந்த படத்தில் யாரை வச்சு நடிக்கிறாரு அப்படின்னா, நரிக்குறவனை வச்சு, நரிக்காரனை வச்சு, நரிக்குருவிக்காரனை வச்சு குறவர் என்கிற படத்தில் விசை சேதுபதி நடிக்கிறார். திருப்பி சொல்கிறோம், இந்த மாதிரி படம் குறவர் என்கிற பெயரில் நரிக்காரனுடைய வாழ்வியலை மையப்படுத்தி வந்தது என்றால் நடிகர் விசை சேதுபதியை தமிழர் குடிகள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இது வந்து வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பிழை. திட்டமிட்டே தமிழர்களை மூல செலவை செய்து குறவர் என்கிற நரிக்காரனை வந்து குறவர் என்று அடையாளப்படுத்துவதற்கான முயற்சி. இந்த அரசியல் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இறுதியில் பார்ப்போம். ஏன் அதுக்கு முன்னால் வந்து நம்மளே தெரிஞ்சுக்கணும், குறவர்னா என்ன இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னு. நீங்கள் நம்ம குடிப்பட்டியல் எடுத்து பாருங்கள், எல்லாமே நீங்கள் டிஎன்சியாக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், எம்பிசியாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும், எல்லா இதுலேயுமே வந்து குறவர்களை பிரித்து பிரித்து போட்டிருக்கான். தமிழர்களின் தாய்குடி ஆதிக்குடி குறவர் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இவங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். அட்டவணை பிரிவில் ஏன் அட்டவணை பிரிவில், அதாவது எஸ்சிங்கிறது வந்து அட்டவணை பிரிவு தான் பேர். இந்த இவன் இந்த வடுக கும்பல் வந்து நம்மளை முட்டாளாகிறான். எப்படி தாழ்த்தப்பட்டவன், தாழ்த்தப்பட்ட ஜாதி, ஒடுக்கப்பட்ட ஜாதி, தாழ்ந்த ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதின்னு ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படிங்கிறதுக்கு தமிழாக்கம் என்ன? அட்டவணை பிரிவு. அட்டவணை பிரிவு வெள்ளக்கான என்னத்துக்கு அட்டவணை பிரிவு கொடுத்தான்னா, இவங்கெல்லாம் வந்து மண்ணின் மைந்தர்கள், இவர்களுக்கு முக்கியத்துவம் தரணுங்கிறது தான் அவன் நோக்கம். ஆனால் அதை அப்படியே எங்கள் அரசியலுக்கு மாற்றிட்டானுங்க. அட்டவணை பிரிவை வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதின்னு சொல்லிட்டான். அது அதே மாதிரி பிசி பின்தங்கிய வகுப்பினர், அவனை பிற்படுத்தப்பட்டோருன்ட்டான். எஃப்சி முன்னேறிய வகுப்பினர், அவனை வந்து உயர்ந்த சாதின்ட்டான். இது எல்லாமே தமிழில் இவர்கள் வார்த்தைகளை வைத்து விளையாடி தமிழர்களை மூல செலவை செய்து முட்டாளாக்குனது தான் இவனுங்களோட மிகப்பெரிய வெற்றி. அட்டவணை பிரிவுங்கிறது வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தான் வெள்ளக்காரம் கொடுத்துட்டு போயிருக்கான். படித்தா நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன் வந்து நம்ம தாய்குடியான குறவர்களை வந்து இவன் அட்டவணை பிரிவில் வச்சு முக்கியத்துவம் தரலை? எதுக்கு வந்து குறவர்களை பிரித்து பிரித்து எல்லா இடத்துலையும் போட்டிருக்கான்? ஏகப்பட்ட பிரிவு இருக்குங்க, நீங்கள் பாருங்களேன். இப்போ இந்த மலையறையன், மலைவேடன், மலைக்குறவன்லாம் தூய தமிழர்கள் தான். இவங்களை வந்து கேரளா மலையாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டானுங்க. நம்மளும் விட்டுட்டோம், கேட்கல. ஏ ஏண்டா எங்கே ஆள்றாங்க இவங்களை, எதுக்கிட்ட வந்து நீ மலையாளின்னு சொல்கிறேன்னு நமக்கு அறியாமல் இன்னும் புரிதல் இல்லை, அவனை அப்படியே விட்டுட்டோம். ஏன்னா மலையாளங்கிறது வந்து 500 வருஷம் தானே ஆகுது, அதுக்கு முன்னால் எல்லாம் ஒன்று தானே நம்ம. இப்போ இவன் இதை வச்சு எதிர்காலத்தில் என்ன சொல்லுவான்? ஏ இல்லைப்பா, இவங்கெல்லாம் வந்து மலையாளிப்பா, மலையாளியிலேருந்து தான்ப்பா தமிழே வந்துச்சுன்னு கூட சொல்லுவானுங்க இதை வச்சுக்கிட்டு. இன்னொரு பக்கம் நீங்கள் இந்த எம்பிசியில் எடுத்து பார்த்தீங்கன்னா வேட்டக்காரர்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எஸ்சியில் எடுத்து பார்த்தீங்கன்னா 36 பட்டியலின் 36 குறவர்னு இருக்குது. அப்புறம் வேலன், வேடன், வேட்டுவன், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மலை சார்ந்த, அதாவது குறிஞ்சி நிலத்தின் தலைவன் முருகன். அந்த முருகனுடைய ஆயுதம் வேல். அப்போ இந்த வேலன், வேடுவன், வேடன், இந்த வேலன்கிற சொல்லுக்கு சொந்தக்காரன் எவனாக இருக்க முடியும்? தமிழனாக தான் இருக்க முடியும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் அப்புறம் டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி எதுக்குங்க? இப்போவும் டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி, வெள்ளக்காரன் வந்தான் அவனை எதிர்த்தோம் அப்படிங்கிறதுக்காக அப்போ குற்ற பரம்பரைன்னு ஒன்று வச்சான், யாரெல்லாம் அதிகமாக சண்டை போட்டாங்க, யாரெல்லாம் அதிகமாக எதிர்த்தாங்க அப்படிங்கிறதுக்கு அவன் டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டி குற்ற பரம்பரை அது இதுன்னு போட்டு தள்ளினான்.
அவன் போய் 100 வருஷம் ஆச்சு, இன்னும் என்னத்துக்கு நீ டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டியை வச்சு இல்லை அதில் வந்து அதில் இருக்கிறதா எங்க நம்ம தமிழர் குடிகளை டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிலே வச்சு எதுக்கு நீ அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க? இதை ஏன் நம்ம யாருமே கேட்கல? டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டியில் பாருங்கள், ஆத்தூர் கீழ்நாட்டு குறவர், ஆத்தூர் மேல்நாட்டு குறவர், சீக்கிய குறவர், சாங்கியம்புடி குறவர், தாபி குறவர், கந்தர்வக்கோட்டை குறவர், இஞ்சி குறவர், குறவர், களிஞ்சித்தாலி குறவர், காலக்குறவர், மொந்தக்குறவர், பொன்னை குறவர், உப்பு குறவர், சக்கரை தாமடை குறவர், சாரங்கப்பள்ளி குறவர், தாலிக்குறவர், தோகமலை குறவர், உப்பு குறவர், செட்டிப்பள்ளி குறவர், வடுவர்பட்டி குறவர், வேட்டைக்காரர், வேட்டை குறவர், வரகநேரி குறவர், இப்படி வந்து பல குறவர்கள் டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டியில் இருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ இவங்களுக்கு என்ன இருக்குது, அங்கீகாரம் இருக்குது, இவங்களுக்கு என்ன இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, எப்படி இவங்க இருக்காங்க, எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது, யாருக்கும் எதுவும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவங்க மக்கள் தொகையிலே அதிகமாக தான் இருப்பாங்க, ஆனால் அது திட்டமிட்டே மறைக்கப்படுது. ஏன்னா இந்த அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்காக வந்து இவர்கள் பறையரை தூக்கி பிடித்தார்கள் அப்படிங்கிறது, ஏன்னா இங்கே வந்து ஒரு 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 அரசியல் இங்கேயும் நமக்கு தமிழர் குடிகளுக்குள்ள நம்ம பறையர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை பறையர் சமூகத்தில் தான் குறவர் இருக்குங்கிறாங்க. குறவர் வந்து தாய்க்குடி அப்படிங்கிறது வந்து அதுலேருந்து தான் எல்லாமே வந்துச்சு அப்படிங்கிறது இன்னொரு தரப்பு. இதை நல்லா சிந்திச்சு பாருங்கள். நான் என்னோட சிந்தனையில் இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, குறவர் வேட்டுவர் குறிஞ்சி நிலத்தில் முதல்ல வந்திருக்காங்க. நாகரீக வளர்ச்சியில் தான் அது அப்படியே காலம் போக 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 அந்த மக்களே தான் பறையராகவும் ஆகுறாங்க. பறையர் அப்படிங்கிறது வந்து அவர்கள் செய்த தொழிலாக தான் நான் பார்க்குறேன், அதாவது பறைதல். அது ஒரு காலகட்டத்தில் வந்து அது எப்படி ஆயிருக்கும் அப்படின்னா, அங்கே போனால் தீர்வு கொடுக்கும், அங்கே போனால் பறைவாங்கப்பா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாடலில் பறையர்னு வந்திருக்கும். இப்படி தான் நான் சிந்திக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஏன் அப்படின்னா இப்போ இந்த இப்போ குறவர் வேட்டுவர் அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம பறையர் அப்படின்லாம் நம்ம குழப்பிக்கிட்டு இருக்கோம்ல. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம மீண்டலும் தமிழர் வரலாறு நான் புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன், நம்ம இப்போ பாண்டியர்களை பற்றி. அதில் வந்து இப்போ வீரபாண்டியர்புரம், அதுக்கப்புறம் வந்து நம்ம சுந்தரபாண்டியர்புரம், இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த இடத்துல வந்து பெரும் எனக்கு தெரிஞ்சு அதை முக்கால்வாசி பெரும்பான்மையாக வந்து நம்ம பல்லர்கள் குடும்பர்கள் தான் வாழ்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வீரபாண்டியர் புறத்திலும் இந்த பாண்டியர் அப்படிங்கிற ஒரு சொல்லில் வந்து எந்தெந்த ஊர்லாம் இருக்கோ அதில் பெரும்பான்மையாக வந்து நம்ம தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் இருக்காங்க, அதனால் வந்து அவர்கள் பாண்டிய மரபினர் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. அதில் நியாயமாக இருக்குது, நியாயமாகவும் இருக்குது. எனக்கு இதே கான்செப்டை தான் நான் இங்கேயும் ஒப்பிட்டு பார்க்க முடியுது. சரி, இப்போ குறிஞ்சான் அப்படிங்கும்போது அந்த இடத்தில் எந்த குடி இருக்குதோ அதே குடி தான் வந்து அந்த நில அந்த திணைக்கு சொந்தமாக. ஏன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அடையாள பேர் தாங்க, எல்லா ஊருமே அடையாள பேர் தான். இப்போ தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் குறிஞ்சி குறிச்சி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கோ அதில் பெரும்பான்மையாக வந்து பறையர்கள் தான் வாழ்கிறாங்க, பெரும்பான்மையாக பறையர்கள் தான் வாழ்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குறிச்சி குறிஞ்சி இதெல்லாம் வந்து குறிஞ்சாங்குளம் இருக்குது, கள்ளக்குறிச்சி இருக்குது, ஆழ்வார்குறிச்சி இருக்குது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பறையர்கள் தான் மக்கள் தொகை அதிகம். இவர்கள் இப்பொழுது பறையர்களாக இருக்கிறார்கள், ஆனால் எங்கிருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறவர் வேட்டுவர் அந்த ஒரு இதிலிருந்து வரும்போது நாகரிக வளர்ச்சியில் நம்ம மக்கள் அந்த காலத்துக்கு காலம் மாறின மாதிரி இவங்க நம்மளோட அடையாளமும் மாறியிருக்கும். அப்போ தான் வந்து இந்த பறையர் அப்படிங்கிற, அதனால தான் வந்து நான் பறையர்களை குறிஞ்சி திணையோட ஒப்பிடுறேன். இது வந்து நான் இன்னும் ஆய்வு பண்ணணும், இன்னும் நான் முடிவு பண்ணலை. இது வந்து என்னோட சிந்தனை, இது நான் இப்படி யோசிக்கிறேன். இது ஆனால் நம் சுற்றி சுற்றி பார்த்தோம்னா எல்லாம் ஒன்று தாங்க. இப்போ குறவராக இருக்கட்டும், வேட்டுவராக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரே ஒரு ஒரு தாய்க்குடியிலேருந்து தான் இங்கே எல்லாமே ஒரு கிளையாக ஒரு ஒவ்வொரு குடியாக இங்கே உருவாயிருக்கு. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் வடுக வந்து பறையர்களை எடுத்து அட்டவணை பிரிவில் போட்டான் அப்படின்னா, அவனுக்கு பயம், அவனுக்கு அடி வாங்கின பயம். குறவர்களை வந்து அட்டவணை பிரிவில் ஏன் அவன் சேர்க்கலை? அதற்கு காரணம், குறவர்கள் அட்டவணை பிரிவில் வந்து விட்டார்கள் என்றால் தங்களுடைய அதாவது தமிழரின் தொன்மையை தேடும்போது இது எளிதாகவே வந்து நிறைய விடயம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஏ, இவங்கெல்லாம் மண்ணின் மைந்தர்கள், ஏன்னா இது சங்க காலத்திலேருந்தே குறவர் வேட்டுவர்லாம் இருக்குது. அதனால் திட்டமிட்டே வந்து அட்டவணை பிரிவில் கம்மியாக்கி மீதி இந்த டிஎன்சி எம்பிசி பிசி இதில் வந்து அதிகமாக குறவர்களை உள்ள தெளிச்சிட்டாங்க. இது வரலாற்று திரிப்பா? ஏன்னா முதல்ல வந்து குறவர்கள் தான் இருந்திருக்காங்க தாய்க்குடியா, அப்போ அவங்களுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும். அது இல்லை, அதை வந்து நம்ம அட்டவணை பிரிவில் முக்கியத்துவம் கொடுக்காம வேற எதுக்கு கொண்டு போயிட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த வடுக படையெடுப்பில் துரத்தி துரத்தி அடித்தது பறையர்கள், படையாச்சி, பள்ளி, முத்திரையர்.
நம்ம நமக்குள்ள யார் வீரங்கிறத சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், அது வேற விடயம். ஆனால் வடுகன் உள்ள வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் துரத்தி துரத்தி அடித்தவன் நம்ம ஆள் பறையர் தான். ஏன்னா இவங்க எல்லாம் தான் இந்த வடதமிழகத்தில் எல்லையில் வாழ்ந்தவங்க. இந்த படையாச்சி, பள்ளி, பறையர், அதுக்கப்புறம் வந்து நம்ம முத்திரையர் எல்லாருமே வந்து துரத்தி துரத்தி சாம்பவராயர் எல்லாமே துரத்தி துரத்தி அடிச்சிருக்காங்க. இவன் என்ன பண்ணிட்டான், வந்து திரும்பவும் வந்து நம்ம பறையர்கள்லாம் வந்து துரத்தி துரத்தி நம்மளை தெலுங்கர்குள்ள காலானா மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக இவன் வந்த சூழ்ச்சி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, நம்ம பறையர்கள், படையாச்சி, பள்ளி இவங்க எல்லாருமே வந்து போர் மரபினர் தான், இவங்கள ஒன்று சேர விடாமல் பிரிக்கணுங்கிறதுக்காக ஒரு பாதியாக பிரித்து ஒன்றை ஆதிக்க சாதிங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டு போய் வளர்த்துட்டான், இன்னொன்று தாழ்த்தப்பட்ட சாதி. ஏன்னா ரொம்ப அடித்தான், அதாவது வடுகனை துரத்தி துரத்தி எவன் ரொம்ப ரொம்ப அடித்தானோ அவனை தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டான். எப்பா இவனை வெளியே விட்டுறக்கூடாது, வெளியே விட்டால் திருப்பியும் நம்மளை துரத்தி துரத்தி அடிச்சிருவானுங்க, ஏன்னா அந்த பயம் இருக்குது. அதனால தான் இன்ன வரைக்கும் பறையர்களை தான் பக்கத்திலே வச்சுக்கிட்டு இருக்கான் வெளியே விடாமல். அதை எப்படி அவன் கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னா, நம்ம தமிழர் குடியை வச்சே தான் கண்ட்ரோல் பண்ணுறான். சாதிய ஊழல் பண்ணி படையாச்சி, பள்ளி அப்படிங்கிற ஒரு இதை சொல்ல விடாமல் வன்னியருங்கிற பேரில் இங்கே வந்து அக்னிகுல சத்திரியர், ரெட்டி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் இந்த நாயகர், நாயக்கர் இப்படிலாம் சாதிய ஊழல் பண்ணி அதில் வந்து குடிவெறியை வந்து உருவாக்கி நம்ம தமிழர்களை வச்சு நம்ம தமிழர் குடிகளை எதிர்க்க வைக்கிறான் வட தமிழகத்தில். தென் தமிழகத்துலேயும் அதே மாதிரி தான். நம்ம இப்போ தேவேந்திர குல வேளாளர்கள் முக்குளத்தோர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு சமூகத்தை வந்து இவன் பெருசாகவும் அதிகாரம் கொடுத்தும் யார் இறுதி வரை எதிர்த்தாங்களோ அவங்கள வந்து இந்த அதிகாரம் கொடுக்குற சமூகத்தை வச்சு கட்டுப்படுத்துறது, இதுதான் இந்த திராவிட சூழ்ச்சி அரசியல். இதை தான் வந்து தமிழர்கள் புரிஞ்சுக்கணும், இந்த விடயத்தை தான் தமிழர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது திரும்ப திரும்ப எல்லா விஷயத்துலையுமே வந்து இதை நம்ம தெளிவாக நமக்கு வந்து வரலாறு படிக்கும்போது தெரியுது. இப்போ இந்த நரிக்குறவன், நானே குறவங்கிற மாதிரிங்க, இந்த நரிக்காரனை என்னத்துக்கு வந்து இவன் வந்து குறவர்னு அடையாளப்படுத்துகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற அரசியல் முதல்ல குறவர், வேட்டுவர் இதெல்லாம் வந்து தமிழரின் ஆதிக்குடி, குறிஞ்சி திணைக்கு சொந்தக்காரர்கள் அப்படிங்கிறது வரலாறு படித்த எல்லாருக்குமே தெரியும். இப்போ இவங்களை அழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், உண்மையான தமிழர் குறவர்கள் அட்டவணை பிரிவில் இருக்கக்கூடாது பெரும்பான்மையாக. அதுக்கு இவன் தெளிவாக பிரித்து 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 கிட்டத்தட்ட ஒரு 30 குடி இருக்காங்கன்னு வச்சு, 30 இது இருக்கு பிரிவு, அவங்க எல்லாரையும் வந்து டிஎன்சி, பிசி, எம்பிசின்னு பிரிச்சுட்டான், எஸ்சி அது இதுன்னு பிரிச்சுட்டான். எஸ்டியில் இருக்கிற அந்த பழங்குடிகளை மலையாளின்னு சொல்லி ஒதுக்கிட்டான். இப்போ ஏன் இவன் வந்து நரிக்காரனை வந்து குறவனாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான் அப்படின்னு இந்த அரசியல் என்ன அப்படின்னா, இதை அதான் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வடு கருணாநிதி இந்த சூழ்ச்சியை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. குறவஞ்சிங்கிற படத்தில் நரிக்காரனை குறவர்னு காமிச்சார். இவன் திருப்பியும் அதே மாதிரி இப்போ விஜய் சேதுபதி வரைக்கும், இப்போ குறவர்கள் வந்து தங்களுடைய அடையாளத்தை உணர ஆரம்பித்ததுனால திருப்பியும் மக்களை முட்டாளாக்குறதுக்கு விஜய் சேதுபதி குறவருங்கிற தலைப்பில் இந்த நரிக்காரன் குருவிக்காரன் கதையவே எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை ஏற்கனவே சொல்லிட்டோம், அந்த படம் வந்துச்சுன்னா தமிழர் குடிகள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம், அதை ரிலீஸ் பண்ண விடக்கூடாது நம்ம. இதெல்லாம் வந்து வரலாற்றில் தமிழர்களை அழிப்பதற்கான ஒரு படம் கேடுகட்ட இந்த வடுக சினிமா. அது சினிமா வச்சு தாங்க தமிழர்களை இவனுக்கு ஏகப்பட்ட மூல செலவு செய்கிறானுங்க, அதை புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ இதை விட கொடுமை தெரியுமா, இந்த நரிக்குற காரன் இருக்கான்ல, இவன் முருகனை சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கான். இந்த நரிக்காரனுக்கும் தமிழர் மண்ணுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. இவன் வந்து ஒரு மராட்டியன், அங்கேருந்து அடித்து துரத்தப்பட்டவன், இங்கே வந்து துப்பாக்கி வச்சு அவன் சுட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஆளுங்க வில்லு, நம்ம ஆளுங்க வந்து இது தான் இந்த வேலு, அதுக்கப்புறம் வில்லு தான், அதுதான் நம்ம தமிழ் குறவர்கள். இவன் துப்பாக்கியை வச்சு இவன் சுட்டுக்கிட்டு திரிகிறான் நரிக்காரன். இவனை வந்து குறவர்னு அடையாளப்படுத்துகிறான். இவன் பேசுகிற மொழியில் வந்து சமஸ்கிருதம் இருக்கும், ஹிந்தி இருக்கும், அந்த அதுனா ஏதோ ஒரு இதில் சொல்லுவாங்க, என்ன வர அந்த பேரை மறந்துட்டேன், அது ஏதோ ஒரு அந்த என்ன ஏதோ ஒரு மொழின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் வந்து சமஸ்கிருத கலவை இருக்கும், ஹிந்தி கலவை இருக்கும், அவனுக்கும் தமிழர் மண்ணுக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த நரிக்காரனுக்கு. இவன் இப்போ முருகனை சொந்தம் கொண்டாட ஆரம்பிக்கிறான். இதில் அண்ணன் திருமா இந்த நரிக்காரனை வந்து எஸ்டி பட்டியலில் கொண்டு வரணும்னு பேசுகிறானுங்க. அப்போ இதோட நோக்கம் என்ன, முதல்ல வந்து நரிக்காரனை கொண்டு வந்து குறவர்னு நம்மக்கிட்ட அடையாளப்படுத்துகிறான், அப்புறம் இந்த நரிக்காரன் குறவர்கள் என்னென்ன செய்கிறாங்களோ, அதாவது அந்த குறிஞ்சித்தினையோட கடவுளை இவன் கையில் எடுக்க ஆரம்பிக்கிறான், அதற்கு பிறகு இவன் எஸ்டி பட்டியலில் கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணுறான். அப்போ இது எதிர்காலத்தில் வந்து
எப்படி நடக்கும், இந்த எஸ்டி பட்டியலில் இந்த நரிக்குறவன் இந்த சி இந்த நரிக்காரன் வந்துட்டான் அப்படின்னா எஸ்டியில் பாதி பழங்குடிகள் யாருன்னு இந்தியாவே கணக்கெடுக்கும். நரிக்காரனே போய் தமிழ்நாட்டில் எஸ்டி பட்டியலில் நரிக்காரன் இருப்பான், அவனை குறவர்னு அடையாளப்படுத்தி வச்சுருப்பான். இவன் போய் அங்கே பேசுவான், இவன் சமஸ்கிருதத்தை பேசுவான், சமஸ்கிருத கலவையில் பேசுவான். இந்த யார் இந்த நரிக்காரன் குருவிக்காரன் குறவருங்கிற அடையாளத்தில் அதை என்ன பண்ணுவானுங்க, இங்கே பாருப்பா தமிழர்களின் ஆதிக்குடியான எஸ்டி பட்டியலில் இருக்கக்கூடிய குறவர்கள் சமஸ்கிருத கலவையோடு பேசுகிறார்கள், அதனால் தமிழ் சமஸ்கிருதத்திலிருந்து தான் வந்தது அப்படின்னு வரலாறை திருப்புவான். இதுக்கு தான் இங்கே இவ்வளோ அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு, திட்டமிட்டே எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதை இந்த இந்த அரசியலை தமிழர்கள் உணர ஆரம்பிக்கணும். ஏன்னா தெளிவாக தெரியுது இவ எதற்காக வந்து இவன் வந்து திட்டமிட்டே வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியுது. நரிக்காரனுக்கும் அதான் அந்த குருவிக்காரனுக்கும் தமிழர் மண்ணுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. குறவர்கள் தமிழர்களின் தாய்குடி, குறவர் வேட்டுவர்லாம் குறவர் வேட்டுவர் வரையர் இவங்க எல்லாருமே வந்து தமிழர்களின் தாய்குடி. நாகரீக வளர்ச்சியில் தான் இது வந்து ஒவ்வொரு குடியாக மாறுதே தவிர்த்து குறிஞ்சித்திணை இதில் அதான் திருப்பியும் சொல்கிறேன், குறவர் வேட்டுவர் பறையர் இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நாகரிக வளர்ச்சியில் இப்போ பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது தான். இதுதான் என்னோட கருத்து, இதற்கு ஆதாரம் நான் இன்னும் தெளிவாக நான் வந்து இன்னும் ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு, நம்ம சொல்லுவோம். ஏன்னா இப்போவே வந்து நம்ம எதையும் முடிவு பண்ண முடியாது. ஏன்னா இப்போ அந்த பேரடையாளத்தை அந்த ஊர் பேர் அடையாளத்தை வச்சு தான் நம்ம எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். குறவர்கள் இதை நீங்கள் வந்து வெளியே வாங்க, ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கிங்க தமிழர் குடிகளே, தாயை மதிக்காத எந்த ஒரு பையனும் விளங்கினதாக சரித்திரமே கிடையாது. தாய்குடியை மதிக்காத எந்த ஒரு இனமும் நல்லா வாழவும் முடியாது, அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. குறிஞ்சித்திணையில் தாய்குடி குறவர் வேட்டுவர் வரையர் இவங்க எல்லாரும் தான். இப்போ இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவங்களுக்கு வேலை வாய்ப்பு இவங்களுக்கு அங்கீகாரம் இதெல்லாம் வந்து சரியான முறையில் அவர்களுக்கு போய் சேர வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் கடமை. இவர்கள் திட்டமிட்டே மறைக்கப்படுகிறார்கள், மறுக்கப்படுகிறார்கள், திட்டமிட்டே அழிக்க நினைக்கிறார்கள். ஏன்னா வெள்ளக்காரன் எடுத்து கொடுத்துருக்காங்க, நாகர் அப்படிங்கிற சொல்லு இங்கே யாருக்கு அப்படின்னா குறவருக்கு தான் இருக்குது. அந்த லிஸ்ட்டே நான் வச்சுருக்கேன், இந்தியாவின் பூர்வகுடி நாகர்களுங்கிறோம். ஆனால் அந்த நாகர்கள் யாரு அப்படிங்கிறத வெள்ளக்காரன் குறவர்னு எழுதி வச்சிருக்கான். எல்லாமே தெளிவாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்காம நம்ம போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாலே நம்ம இனத்தை அழிப்பாங்க. இதை ஒவ்வொரு தமிழர் குடிகளும் உள்வாங்கிக்கிங்க. இதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம குரல் கொடுத்தே ஆகணும். தமிழரின் தாய்க்குடியை நம்ம விடவே கூடாது, விட்டுறவும் கூடாது. என்ன அவங்களுக்கு உறுதுணை, ஏன்னா இப்போ குறவர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு வலிமையே கிடையாதுங்க, எந்த ஒரு அதிகாரத்துலேயும் அவங்க ரொம்ப பெருசாலாம் கிடையாது, அவங்களுக்கு முக்கியத்துவம் யாரும் தர்றது கிடையாது, தமிழர் குடிகள் அதை பற்றி கண்டுக்கிறதும் கிடையாது. இனி அப்படி இருக்கக்கூடாது. அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொரு தமிழர் குடியும் வந்து நிற்கணும், இது ஒவ்வொருத்தனோட கடமை. ஏன்னா அரசியல் இதுதான், தெளிவாக புரியுது. நம்ம குறவர்களை இவர்கள் நரிக்காரனை குறவராக்கி அவனை கொண்டு போய் எஸ்டியில் சேர்த்து அவன் அந்த அவன் மொழியை பேசும்போது அதில் சமஸ்கிருத கலவை இருக்குது, அவன் மராட்டிய பூர்வீகம், அதை வச்சுப்பிட்டு இவனுக்கு தமிழர் வரலாறு மாற்றுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய சூழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அரசியலை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இவனுங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த விசய சேதுபதி ஏமா தவற மாருங்க, குறவருங்கிற படத்தில் நரிக்காரனை வச்சு நடிச்சுக்கிட்டு அந்த படம்லாம் வரும்போதே கள்ள கொண்டி அடித்தோம் அப்படின்னா இவனுங்க வாய மூடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த அரசியலை தெரியாத வரைக்கும் தான் நம்ம முட்டாள். இது தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவன் பேச ஆரம்பிச்சிருவான், இவனுங்களோட திட்டம் நான் ஜெயிக்காது பழிக்காது. இதை புரிஞ்சுக்குங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஏகப்பட்ட விடையும் இருக்குங்க. இந்த குடியரசியலை நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா குழப்பி குழப்பி வச்சுருக்கான். தமிழனுக்கு பிற இனக்குடி சான்றிதழை கொடுத்துருக்கான், பிற இனத்தை வந்து தமிழர் பட்டத்தை போட்டிருக்கான். இப்படி ஏகப்பட்ட சாதிய உள்ளலாம் பண்ணி வச்சுருக்கானுங்க. இப்போ இவன் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தாலுமே ஃபுல்லாக ஃப்ராடு தான், எல்லாமே ஃப்ராடு பண்ணி வச்சுருக்கான். இதை எப்படி நம்ம தடுக்க முடியும் அப்படின்னா தமிழர் குடிகள் நினச்சா மட்டுமே தான் தடுக்க முடியும். நம்மளே வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் தமிழர் யார் பிற இனத்தவர் யாருன்னு நம்மளே வந்து ஒரு டேட்டா பேஸை உருவாக்கி நம்ம 234 வாக்கு தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட 66,300 வாக்குச்சாவடி இருக்குது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் இந்த மாதிரி பண்ணி நம்ம டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணி நம்ம இனத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் பண்ணால் மட்டுமே தான் முடியும்.
இந்த அரசியல்லாம் வந்து இவனுங்க பண்ணுவானுங்களான்லாம் தெரில, இவனுக்கு இருக்கிறதே அப்படியே எடுத்தானுங்கன்னா ஃபுல்லாக ஃப்ராடு தான். ஏன்னா அவ்வளோ குழப்பி வச்சுருக்கான் தமிழனுக்கு தெலுங்கு சாதி சான்றிதழ். ஏன்னா நம்ம நண்பரே குயவருங்க, அவருக்கு வந்து குள்ளாலான்னு வந்து சாதி சான்றிதழ் கொடுத்துருக்கான். அவர் வந்து பெருமையாக என்கிட்ட சொன்னார், எப்பா என்னோடய சாதி சான்றிதழ் குள்ளாலான்னு. அப்புறம் அவர்கிட்ட அண்ணா என்னண்ணா குள்ளாலாங்கிறீங்க, குள்ளாலா வந்து நம்ம குடி கிடையாதுண்ணா தெலுங்கு குடினா அப்படின்னா அவர் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டார். என்ன தம்பி சொல்கிற, நான் குயவர் தம்பி, எனக்கு குள்ளாலான்னு கொடுத்தது நான் தமிழர்னு நினச்சம்பாங்கிறாங்க. இதை மாதிரி ஏகப்பட்ட விடயம். இத்தனைக்கும் வந்து குயவரில் வந்து மக்கள் தொகை கம்மி, அதிலேயே அவன் சாதி ஊழல் பண்ணி வச்சுருக்கான். அப்போ நம்ம பறை ஒருசாபாலும் ஏற்கனவே சொல்லிட்டார்ல, பறையர்களில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ பறையர்களாகவே இல்லை அப்படிங்கிறார். அவர் ரொம்ப ஒவ்வொரு குடியிலையும் இந்த சாதியை வளர்க்குறதுக்கு, சாதியை தூக்கி பிடிக்கிறதுக்கு பிற இனத்தவனே அந்த குடியாக மாறி இருக்கக்கூடிய தமிழர்களை மூல செலவை செஞ்சு சாதிய உணர்வையும் ஊட்டி ஊட்டி வளர்த்து தமிழர் குடிகளையே எதிர்க்க வைக்கிறான். இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விடயம். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். எல்லாத்துலேயும் ஊழல் எல்லாம் நீங்கள் இது இருங்க, இந்த வன்னியரில் ஏற்கனவே சொன்னேன், அது நம்ம வன்னியரே வந்து சொல்கிறாரு, எப்பா ரெட்டின்னு போட்டிருக்காங்கப்பா, அக்னிகுல சத்திரியன்னு போட்டிருக்காங்கப்பா, நாயக்கர்னு போட்டு தெலுங்கு பேசுகிறாங்கப்பா, கேட்டால் வன்னியருங்கிறப்பான்னு அதில் ஒரு ஊழல் நடந்திருக்கு. எல்லா பெருத்த சமூகத்துலையும் நடக்குதுங்க. கோனாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாதவன்னு மாற்றிட்டான், யாதவில் வந்து தெலுங்குன்னு இருக்கான், வட இந்தியனும் இருக்கான். இப்போ கம்மாளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஸ்வகர்மான்னு மாற்றிட்டான், வெள்ளாளரில் இசைவேளாளர்னு மாற்றிட்டான், கவுண்டரில் வந்து ஒக்கலி கவுண்டர், அந்த கவுண்டர் இந்த கவுண்டர்னு ஏகப்பட்டவன் இருக்கான். இப்படி எல்லா குடியிலையும் நம்ம உள்ளே போய் நம்ம ஒவ்வொன்றா அலசிக்கிட்டு இருக்கும்போது தான் இதோட உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்குது. அப்படி வரும்போது தான் இங்கே பல பேருக்கு பதறுது. அவனே வந்து எனக்கு பயங்கரமாக வந்து திட்டுன்னு திட்டுவானுங்க திடீர்னு. ஏன்னா அங்கே பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு ஏதோ ஒன்றும் தெரியலை, நம்மெல்லாம் வந்து தப்பு தப்பாக பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்துலலாம் வந்து கற்றுக்கிறதுன்னு கற்றுடுறாங்க. உண்மையாகவே வந்து நம்ம தமிழர் குடியில் ஒரு பிரச்சனை இருக்குது, பிற இனத்தை வந்து சாதிய ஊழல் பண்ணுறான்னா கோபம் வரணும். ஆனால் அந்த கோபம் அவனுக்கு வராமல் என்ன திட்டுறான் அப்படின்னா பிரச்சனை அவன்கிட்ட தானே இருக்குது பிரச்சனை. அதுதான் இங்கே பிரச்சனை. அந்த 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 புரிதல் தான் இப்போ தமிழர்களுக்கு வேணும் ஒவ்வொரு குடியிலையும். இப்போ நம்ம குடியில் வந்து கலப்பினமாக நிறைய விஷயங்கள் சாதி சான்றிதழில் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம அதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அவர்கள் ஏதாவது செய்யணும், இதை எப்படியாவது நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு தமிழனோட கடமை. அதை தான் அவனு செய்யணும். அதற்கு மாறாக நம்மளே பிடிச்சி திட்டுனானுங்கன்னா அங்கே தான் எங்கேயோ பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு அர்த்தம். அது தெளிவாகவே நமக்கு புரியுது, தெளிவாகவே நமக்கு புரியுது. இப்போ பல பேர் எப்படி சொல்கிறது, எல்லா இடத்திலும் இந்த பிரச்சனை இருக்குது.